போறது சவுண்ட் எட்டு வருது. செத்தோட வேலையை முடிச்சு கொஞ்ச நேரம் கண்ணாசைக்கலாம்னு நினைச்சேன். இந்த சுங்கி போய் இருக்கான் பாரு, ஒரு இடத்துல நிம்மதியா இருக்க மாட்டேன், கேவலப்பட்டவன். என்னடி என்ன இடத்துல வந்திருக்க, எதுக்கு எழுதுற, இவன் என்னடி துணியா? சொங்கிக்கு பிறந்த சொங்கி, என்னடி செஞ்சுட்டு வந்த? என்ன செஞ்சிட்டு வந்த? ஒண்ணுமே பண்ணாம எப்படி டீச்சர் திட்டினாங்க? மரியாதையே நாளைக்கு கிளம்பி என் கூட வர்ற, நான் என்னன்னு போய் டீச்சர்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். வாங்கம்மா, நீங்க தான் இவ்வளவு பெத்த புண்ணிய வாங்கலாம். என்ன டீச்சரே, எதுக்கு வர சொன்னீங்களா? என்ன பண்ணா இவ? ஏய் சிபி முத்து, கம் ஹியர். எஸ் மிஸ். பூமாரியோட அப்பா அம்மா வந்திருக்காங்கப்பா, அவ என்ன செஞ்சாங்கன்னு நீயே அவங்க கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணு. அங்கிள் ஆண்டி, நேற்று உங்க பொண்ணு என்ன பண்ணா? என்னன்னு சொல்லு சிபி முத்து, அப்பதான் தெரியும். உங்க பொண்ணு எனக்கு லவ் லெட்டர் கொடுத்துட்டான். பாத்தீங்களா, உங்க பொண்ணு பண்ண லட்சணத்தை இதுக்கு மேல எப்படி இந்த ஸ்கூல்ல அந்த பிள்ளைய படிக்க வைக்க முடியும்? ஏ ஆத்தே, என்னடி பூமாரி இந்த வேலையை செஞ்சு விட்ட? நீ நல்ல உள்ளதுல நினைச்சேன்டி. என்னடி பள்ளிக்கூடம் வந்து இப்படி புத்தி இல்லாம திரியுதே? எப்படி உன்னை நான் படிக்க வச்ச ஆளாக்குறது? எதுக்குடி இப்படி பண்ண அடங்காதவளே? இந்தாங்க டீச்சர், இதெல்லாம் ஒரு பிரச்சனையா, விடுங்க. கூட்டு போயா உன் பிள்ளைய, இதெல்லாம் ஒரு பிரச்சனை. நீயே சாதாரணமா கேக்குற, நீ எல்லாம் ஒரு அப்பனாயா? இல்லை இடவிட்ட வயல வாய முடிக்கிட்டு பேசாம இருக்க, கேவலப்பட்டவனே. அவ எம்ம விட்டு பெரிய வேலை செஞ்சிருக்கான் தெரியுதா? அசால்ட்டா பேசுற, படிக்கணும் இல்ல அவ இங்க, வாய முடிக்கிட்டு நில்றா. நான்லாம் ஸ்கூல் படிக்கும் போது டீச்சருக்கே லெட்டர் கொடுத்தவன், இதெல்லாம் ஒரு பெரிய மேட்டரா என்ன? சும்மா பெத்த அப்பனே சரியில்லை, இந்த பிள்ளை எங்கே ஒழுக்கமாக வளர்க்க போகிறாங்க. இதெல்லாம் சரி வராதுமா, இருக்கிற பிள்ளைகளும் கெட்டு போயிடும். உன் பிள்ளைய கூட்டிகிட்டு போமா. டீச்சரே ப்ளீஸ், டீச்சரே தெரியாமல் பேசிட்டாங்க டீச்சரே. அவரை நான் போய் வீட்டில் போய் பேசிக்கிறேன் டீச்சரே. எப்படியாச்சும் சேர்த்துக்க டீச்சரே. அம்மா ரெண்டு பேரும் எட்டுனா கொஞ்சம் கொஞ்சம் பார்த்து பண்ணி விடுங்க. இல்லை சத்த வயல கேடு விட்டவனே, வெளியே வாய், நீல்றா வரேன். என்னம்மா புருஷனை இப்படி மரியாதையெல்லாம் எந்த கிளி கிளிக்கிற? அந்த செத்த வயலுக்குலாம் என்ன டீச்சர் மரியாதை கொடுக்கணும்? நான் உங்ககிட்ட கெஞ்சிக்கிருக்கேன், அவன் எப்படி நின்று பேசியிருக்கேன்னு பார்த்தியா டீச்சரு? எனக்கு கோவம் மண்டை ஏறிச்சு டீச்சரு, இன்னும் நிறையா பேசியிருப்பேன். நீங்கள் இருக்கீங்கன்னு தான் அனுப்பி வச்சுருக்கேன். சரிம்மா, ஏதோ உங்கள் நல்லெண்ணத்துக்காக நான் சேர்த்துக்கிறேன் இந்த ஒரு தடவை. உங்கள் புருஷனையும் சொல்லி வைங்க, உங்கள் பிள்ளையும் சொல்லி வைங்க, இப்படியே இருந்தால் ரொம்ப நாள் படிக்க முடியாது இவங்க. ரொம்ப நன்றி டீச்சரு, ரொம்ப ரொம்ப நன்றி டீச்சரு. தேங்க்ஸ் மிஸ்.